அணு அமைப்பு. உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தும் பல்வேறு தனிமங்களால் ஆனவை என்பதை முன்பே அறிவோம். தனிமத்தை பகுத்து கொண்டே சென்றால் பகுக்க முடியாத மிக நுண்ணிய கூறு இறுதியாக மிஞ்சும். அத்தனிமத்தின் பண்புகள் அனைத்தையும் கொண்ட அந்நுண்ணிய கூறே அணுவாகும் என்பதையும் முன்பே கண்டோம். இந்த அணுவின் நடுப்பகுதியில் அமைந்த ஆற்றல் மிகு நுண்பகுதியே அணுக்கரு என்பதையும் அறிவோம். அணு ஆராய்ச்சியாளர்கள் நீண்டகால பெரும் முயற்சிக்கு பின்னர் அணுவின் அமைப்பையும் அணுக்கருவின் இயல்பையும் அதன் செயற்பாடுகளையும் கண்டறிந்தனர். அணுக்கருவானது நேர் மின்னோட்டமுடைய புரோட்டான்கள், மின்னோட்டம் இல்லாத நியூட்ரான்கள் எனும் அடிப்படை துகள்களால் ஆனதாகும். இவ்வணுக்கரு எலக்ட்ரான் எனப்படும். எதிர் மின்னுரட்டமுடைய அடிப்படை துகள்கள் வலம் வந்தபடி உள்ளன. ஒரு புரோட்டான் மின்னோட்டமும் ஒரு எலக்ட்ரான் மின்னோட்டமும் அளவில் ஒத்தவைகளாகும். அணுக்கருவின் உட்பகுதி முழுமையும் நிறைந்திருப்பவை அணுக்கரு துகள்களேயாகும். அணுக்கரு ஏறக்குறைய கோழி வடிவையுடையதாகும். சிறிய அணுக்கருவில் புரோட்டான் நியூட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும். பெரிய அணுக்கருவில் இது வேறுபட்டும் இருக்கும். அணுவின் இயற்பியல் பண்பு அணுக்கருவை பொறுத்து அமையும். தனிமத்தின் வேதியியல் பண்பு எலக்ட்ரான்களை பொறுத்ததாக அமையும். புரோட்டானும் நியூட்ரானும் ஏறத்தாழ ஒரே நிறைவுடையனவாகும். இதோடு ஒப்பிடும் போது எலக்ட்ரானை நிறையே இல்லாத துகள் என்று கூறிவிடலாம். எனவே ஓர் அணுவின் நிறை என்பது அணுக்கருவின் நிறையேயாகும். அணுக்கருவின் நிறையை நிறை மாலை என்னும் கருவி கொண்டு அளவிடுவர்.